கைவிட்ட பெற்றோர், குழந்தைகள் பறிபோன சோகம், எங்கே இருக்கிறார் அபிராமியின் கணவர் விஜய்? பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்த விஜய் மனைவி செய்த துரோகத்தினால் குழந்தைகளை இழந்து தவித்து வருகிறார். குன்றச்சூரை தேர்ந்த வங்கி ஊழியர் விஜய், அவரது மனைவி அபிராமி. அபிராமிக்கு அப்பகுதியில் பிரியாணி கடையில் வேலை செய்த சுந்தரத்துடன் பழக்கம் ஏற்பட்ட நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் சுந்தரத்தை வடவழைத்தும் சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்று உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார் அபிராமி. இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே அபிராமியை கண்டித்து அடித்து உதைத்துள்ளனர் அவரது தந்தை. ஆனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சுந்தரத்தின் வீட்டிற்கே சென்று விட்டார் அபிராமி. இதைத் தொடர்ந்து அவரை அழைத்து வந்த கணவருடன் சேர்த்து வைத்துள்ளார் அபிராமியின் தந்தை சவுந்தரராஜன். இந்நிலையில் சுந்தரத்துடன் நிரந்தரமாக வாழ முடிவு செய்த அபிராமி 2 குழந்தைகளையும் கணவரையும் கொல்ல முடிவு செய்தார். தனது முடிவு குறித்து கள்ளக்காதலன் சுந்தரத்திடம் கூறிய அபிராமி, அவரது ஆலோசனைப்படி கடந்த 30ஆம் தேதி இரவு 2 குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுத்துள்ளார். இதில் மகள் மரணமடையவே உயிர் பிழைத்த மகனை மறுநாள் மூச்சை திணறடித்துக் கொண்டார் அபிராமி. கணவர் விஜய் அலுவலகத்தில் தங்கியதால் அபிராமியும் சுந்தரமும் போட்ட ஸ்கெட்சில் இருந்து தப்பினார். இந்நிலையில் பெற்ற குழந்தைகளை இழந்து பைத்தியம் பிடித்தது போல் தவித்து வருகிறார் விஜய். குழந்தைகளை இழந்த துக்கம் மற்றும் மனைவியின் துரோகத்திலிருந்து மீள முடியாமல் துயரத்தில் ஆழ்ந்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர்தான் விஜய். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் சென்னை அமைந்தகரையில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் சமையல்களை படிக்க சென்ற போது அபிராமிக்கும் விஜய்க்கும் இடையே காதல் மலர்ந்தது. வெவ்வேறு சமூகம் என்பதால் இரு வீட்டிலும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனால் அபிராமி பிடிவாதமாக விஜயத்தான் திருமணம் செய்வேன், இல்லை என்றால் செத்து விடுவேன் என்று சொன்னதால் வேறு வழியின்றி அபிராமியின் பெற்றோர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர். ஆனால் விஜயின் பெற்றோர் திருமணத்திற்கு கடைசி வரை சம்மதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி விஜய் வீட்டை விட்டு வெளியேறி சென்னை வந்தார். சென்னை குன்றத்தூரில் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தனர் அபிராமியின் பெற்றோர். முதலில் சந்தோஷமாக இருவரும் குடும்பம் நடத்தினர், 2 குழந்தைகள் பிறந்தனர். ஆனால் அபிராமியின் ஊதாரித்தனம், அனைவது அவரது அழகை வர்ணிக்க வேண்டும் என்ற ஆசை கூடவே காமவெறி. இதனால் பல ஆண்களுடன் சமூக வலைத்தளங்களில் தொடர்பில் இருந்துள்ளார் அபிராமி. இப்படி அறிமுகமான சுந்தரத்தின் அன்புக்கும் அவரது காம இச்சைக்கும் அடிமையான அபிராமி தான் பெற்றெடுத்த குழந்தைகளை துள்ள துடிக்க கொன்றார். கள்ளக்காதலுக்காக தனது காதல் கணவரையும் கொள்ள துணிந்தார். அபிராமிக்காக முதலில் பெற்றோர் எழுந்தார் விஜய். தற்போது தான் ஆசை ஆசையை பெற்று வளர்த்த குழந்தைகளையும் பாரி கொடுத்துள்ளார். வாழ்க்கையை இழந்து விரக்தியில் தவிக்கும் விஜயை தங்களுடன் தங்க வைத்துள்ளனர் விஜயி அபிராமியின் பெற்றோர்கள். சுற்றி சுற்றி வந்த பிள்ளைகள் இல்லாத நிலையில் சிறிய ஆறுதலுக்காக அவர்களின் பேச்சு ஏற்ற மாமனார் வீட்டில் தங்கியுள்ளார் விஜய். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.